என்ன? யாரோ ரெண்டு பேர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல வந்திருக்காங்க. ஆபீசரா இருக்குமா? அதான சரி சரி, நீ போய் பால் பழம் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வா, அவன் தின்னு திணறி போகணும். சீக்கிரம் போ. என்ன, நான் எதிரில் வரலாமா? வரலாம், ஆபத்து பாகம் இல்ல. ஆபீசர் ஆச்சு, சரி போ. கோவில் ட்ரஸ்டி, பஞ்சாயத்து போர்டு சேர்மன், ஆமா, பேங்க் ஏஜென்ட், ஆமா, பாலம் கட்ட கான்ட்ராக்டர், ஆமா, அத்தனை ஐயாதான். ஆமா, ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர் தான். ஆமா, என்ன மேன், இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணாம வந்திருக்கோம். ஓகே, ஐயோ லுக்கியா, கோயில் கணக்கில் என்ன மேன் எழுதியிருக்கிற, அபிஷேகத்துக்கு பசுமான் எழுதியிருக்கிற, நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற, விளக்குக்காக எண்ணெய வாங்கிட்ட, பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன். இல்ல, அது அணில் தூக்கி போட்டதுங்க. ஓஹோ, இவன் தான் அணிலா? வாட் மேன், கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபான்னு கணக்காட்டியிருக்கிறியே, யானையை கொண்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண, அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளவன். இல்லைங்க, பிரசாத செலவுன்னு எழுத சொன்ன அவன் தாங்க பிரசவ செலவுன்னு எழுதிட்டான். அறிவு கட்டவன், கோவில் செவத்துக்கு பட்டடிச்சதா கணக்கு எழுதியிருக்க? கோவில் செவத்துல பட்டே காணும், யாரும் எடுத்துட்டு பட்டே. நீ வாய மூடுமே. உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு? எப்பவோ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குற? எப்ப ஆச்சு? கேட்ட கணக்கு பதில் சொல்ல மேன். என்னங்க, ஒரு குழந்தையே இருக்குதுங்க. குழந்தையா மேன் கேட்டா? கல்யாணம் ஆச்சா? கரெக்டா பதில் சொல்லு. எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை. ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் இருக்கும்? என்ன, ஒரு 12 வருஷம் இருக்கணும். என்ன, அதுவும் தோராயமா தான் சொல்லுவேன், கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன். நேரம் இல்ல மேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன வரதட்சணை வாங்கினேன்? தங்க சலைய வந்திருக்குது. முதல்ல அந்த பொண்ணு நாளுடைய தங்கச்சியா நம்ம செக் பண்ணணும். அது கடைசி ஐட்டம். என்ன மேம், வந்த இருந்து பாத்துட்டு இருக்க, கையை பின்னாலே வச்சிருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, அது கணக்கு புஸ்தகம் தான். கணக்கு புஸ்தகம், இதே உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் நீ உள்ள விட போறது டவாலி. நான் பாரியம் எத்தனையோ தாட்சிணி ஒண்ணு பார்க்க வேண்டியது. எந்த இடமாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட தயவு தாட்சிணி இல்லாம இடிச்சு பாத்துரு. என்ன வேணும்ன்ற பயிர மோதிரம் கணக்கு வந்துருக்கா? நன்கொடை, அன்பளிப்பு, காணிக்கை, அப்படி சொல்லிட்டா அவர்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பிரயோஜனம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.